நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு வரலாற்றிலே இருந்து ஒரு ஆச்சரியமான நுட்பமான நமக்குள்ளே ஒரு தெளிவை தருகின்ற ஒரு செய்தி, அதை நாம் இன்றைக்கு பெரியவர் வாயிலாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். நால்வர் பெருமக்களில் ஒருவர் மாணிக்க வாசகர். மதுரைக்கு பக்கத்தில் திருவாத ஊர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. வேத ஊர் என்பதுதான் மருவி காலத்தினாலே வாத ஊர் என்றாகி திரு சேர்ந்து திருவாத ஊர் என்று ஆனது. அந்த ஊரிலே அந்தனர் குலத்திலே பிறந்தவர்தான் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருடைய இயற்பெயர் வாத ஊரான், பெற்றோர்களிட்ட பெயர் வாத ஊரான். இன்னொரு சிறப்பும் அந்த குடும்பத்திற்கு உண்டு. அதாவது இந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள்தான் பாண்டியனுடைய அரசவையிலே அமைச்சனாக திகழ முடியும். அவர்களுக்கு அதற்கான உரிமை இருந்தது. இங்கே திருவாத ஊரிலே பிறந்த வாத ஊரான் மிகுந்த இளம் வயதிலேயே வேதங்கள் அனைத்தையும் கற்று கல்வி கேள்வி இரண்டிலும் தலை சிறந்தவராக ஆகிவிடுகிறார். மிகுந்த இளம் வயது. இந்த இளம் வயதிலேயே இவர் பாண்டியனுடைய அவையிலே மந்திரியாகவும் மாறிவிடுகிறார். மாணிக்கவாசகருடைய, அதாவது திருவாத ஊராருடைய வாழ்க்கையில் இதுவரையில் எந்த சிக்கலும் இல்லை. அழகாக ஒரு அந்தணர் குலத்திலே பிறந்தார், கல்வி கற்றார், வேதங்களை எல்லாம் கற்றார், வளர்ந்தார், ஆளானார், மந்திரியாகவும் ஆகிவிட்டார். பெரிய சோதனை வேதனை எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல வாழ்க்கை. இவர் மந்திரியானதற்கு பிறகுதான் இவருடைய வாழ்க்கையில் வந்து சோதனைகள் தொடங்குகிறது. இவர் மந்திரியானதற்கு பிறகு நடக்கின்ற சம்பவங்கள் தான் திருவாத ஊராரை மாணிக்க வாசகராக ஆக்கி நமக்கு தருகிறது. திருவாத ஊரார் மாணிக்க வாசகராக மாறிய பிறகுதான் திருவாசகம் என்கின்ற ஊர் வாசகம் நமக்கு கிடைக்கிறது. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று அதை மெச்சி சொல்லுவார்கள். திருவாசகத்தை பற்றி சொல்லும் பொழுது திருவாசகத்தை தொட்டு பல சம்பவங்கள், அந்த பாடல்களை பற்றி சொல்லும் பொழுது ஜியு போப் என்கின்ற ஒரு ஆங்கிலேய கிறித்துவர் போன் மெல்டிங் சாங்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார். எலும்பையே உருக வைக்கிற அளவிற்கு ஒரு சிலிர்ப்பையும் நிறைவையும் தருகிற பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவாசகத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஜியு போப் வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் கற்று அதற்கு பிறகு திருவாசகம் படித்து அவனுடைய சிறப்பை உணர்ந்து உருகினவர். ஜியு போப்பினுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய சம்பவங்கள். அதில் திருவாசகத்தை தொட்டு நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு சின்ன சம்பவம் என்னென்னா, அவர் ஒரு முறை சுப்பிரமணிய பாரதிக்கு கடிதம் ஒன்று எழுதுகிறார். அந்த கடிதத்தை சுப்பிரமணிய பாரதி பிரித்து பார்க்கும் பொழுது அதில் தண்ணீர் பட்டு கரைந்த தடயங்கள் இருக்கிறது. கீழே ஒரு சின்ன குறிப்பு, மேலே நீங்கள் பார்க்கின்ற தண்ணீர் பட்டு கரைந்த அந்த தடயங்கள் இருக்கிறதே, அது என்ன தெரியுமா? அந்த தண்ணீர் இந்த வானில் இருந்து விழுந்த மண்ணீர் அல்ல, என்னுடைய கண்ணீர். நான் திருவாசகத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னையும் அறியாமல் நான் அதனுடைய சிறப்பிலே கரைந்து போனேன். மாணிக்கவாசகருடைய பக்தி என்னை தொற்றிக்கொண்டு என்னையும் உருகச் செய்துவிட்டது. என்ன அற்புதமான வார்த்தைகள், என்ன அற்புதமான கவிதை நயம், என்ன ஒரு அற்புதமான கருதுப்பொருள்.
படிக்க 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 எனக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம். நான் அப்படியே சிலிர்த்து போய் கண்ணீர் விட்டு அழுதேன். அப்பொழுது என் கையில் இந்த தாள் இருந்தது. இந்த தாளிலேயும் அது பட்டுவிட்டது. நான் வந்து இந்த திருவாசகத்தை பற்றி 1000 வார்த்தைகளில் இது அப்படி இப்படி என்று சொல்லுவதை விட இந்த சொட்டு கண்ணீர் இருக்கிறதே, இது நான் எவ்வளவு தூரம் உணர்ந்தேன் என்பதை உங்களுக்கு உணர்த்தி விடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பை எழுதி தபாலில் போட்டிருக்கார். மாணிக்கவாசகருடைய திருவாசகத்திற்கு இப்படி சிறப்பு. அப்படிப்பட்ட திருவாசகத்தை தந்த மாணிக்கவாசகர் திருவாத ஊராராக மதுரையில் பாண்டியனுடைய அவையிலே அமைச்சராக இருக்கிறார். இப்படி அமைச்சராக இருக்கும் பொழுது பாண்டியனுக்கு குதிரைப்படை அமைக்கணும். அதற்கு குதிரை தேவைப்படுகிறது. எந்த ஒரு அரசனும் தன்னுடைய படையிலே நல்ல குதிரைகள் இருப்பதை மிகவும் விரும்புவான். ஏன்னா குதிரை அந்த காலத்தில் வந்து ஒரு ஆண்மையினுடைய மிகப்பெரிய சின்னம். குதிரை மேலே ஏறிக்கொண்டு தெருவில் வருவதற்கிறதே அது போல் ஒரு கம்பீரம். அந்த காட்சியே ரொம்ப மனதை விட்டு அகலாத ஒரு காட்சி. அதனால் அரசர்கள் வந்து குதிரைகளை பெரிதும் விரும்பினார்கள். குதிரைகளிலேயும் பல ரகங்கள் இருந்தது. மனிதர்களில் எப்படி பலவிதமான மனிதர்கள், நெட்டையான மனிதர்கள், குட்டையான மனிதர்கள், குண்டான மனிதர்கள், ஒல்லியான மனிதர்கள், எப்படி மனிதர்கள் மனிதன் ஒரு இனமாக இருந்தாலும் வடிவத்தில் எப்படியெல்லாம் நம்ம மாற்றங்கள் கொண்டிருக்கிறோம். உருவத்தில் மட்டுமா மாற்றங்கள் கொண்டிருக்கிறோம், சாதியால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், இனத்தால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், மொழியால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா. இதே போல் குதிரைகள்லேயும் இனம் உண்டு. இருசுழி, ஒற்றைச்சுழி, அதனுடைய பிடரி முடி, அதனுடைய உயரம், அதனுடைய பல்வரிசை, இப்படி அதையெல்லாம் பார்த்து வாங்குவார்கள். அதற்கு ஏற்ப அந்த குதிரை இருக்குமா. சில குதிரைகளை நீங்கள் என்ன இம்சை செய்தாலும் சரி, என்ன சொன்னாலும் கற்றுக்கொண்டு அது வண்டி குதிரையாக ஆகவே ஆகாது. அது சண்டி குதிரையாகவே காலம்பூரா இருக்கும். அதே போல் எஜமானனுக்கு கட்டுப்பட்ட குதிரைகள் நிறைய உண்டு. எந்த குதிரை கட்டுப்படும், எது கட்டுப்படாது அப்படிங்கிறதுக்கு பின்னால் ஹஸ்த சாஸ்திரம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அந்த சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டு குதிரை வாங்கி வருவார்கள். போர்க்களத்து குதிரைகளெல்லாம் வீரர்களை சுமந்து கொண்டு பாஞ்சி செல்லணும். அப்போ தானே எதிரிகளை வீழ்த்த முடியும். அதனால் ஆரோக்கியமான குதிரைகள், நல்ல வீரம் மிக்க குதிரைகள், சக்தி மிக்க குதிரைகள், இதெல்லாம் வேணும். பாண்டியனுக்கு இது தேவைப்பட்டது. அதனால் அவன் என்ன பண்ணான், இந்த குதிரைகளை வாங்கி வரும்படி நம்முடைய வேத ஊரார், ஏன்னா அவர் தானே அமைச்சர், அவர் தானே பொறுப்பு, அவரை வாங்கி வர சொன்னான். இங்கே தான் ஆரம்பிக்கிறது வரலாறு. பெரியவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லி இந்த இடத்துல நிறுத்துகிறார். இதற்கு பிறகு என்ன நடந்தது, அந்த சம்பவத்தில் பிள்ளையார் எப்படி சம்பந்தப்படுறார் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ அடுத்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாக மாணிக்கவாசகத்தை பற்றி பேசும்பொழுது இறைவனோடு சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள். பிள்ளையார் சம்பந்தமாக பெரிதாக யாருக்கும் தெரியாது. பெரியாத மாணிக்கவாசகருக்கும் பிள்ளையாருக்கும், ஏன்னா திருவாசகத்தில் எங்கேயுமே அவர் மாணிக்க பிள்ளையாரை பற்றி பாடலை பெருசாக சொல்லலை. அதனால் பெரியவர் இதை சொல்கிறார். திருவாசகத்தில் இல்லாத பிள்ளையாரே வேடிக்கை என்ன தெரியுமா, தேவாரம் கிடைப்பதற்கு காரணமே இன்னும் சொல்லப்போனால் இறைவனை வந்து அந்த வாத ஊரான் சந்திப்பதற்கு காரணமே பிள்ளையார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிய தகவல்களை சொல்கிறார். அது என்ன, நாளை குருவே காம கோட்டி குருவே.